இன்றைக்கி நம்ம வந்து சுக்குமல்லி காஃபி போட போகிறோம். அதுக்காக தண்ணி வந்து 3 டம்ளர் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. சுக்குமல்லி காஃபிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 1 ஸ்பூன் தனியா, 1 துண்டு சுக்கு, 1/2 ஸ்பூன் வந்து மிளகு. இது வந்து நாட்டு சர்க்கரை. 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் வச்சதுனால 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து சுக்கை வந்து பொடி பண்ணிக்க போகிறோம். அது ஒரு உரலில் போட்டு இடிக்க போகிறோம். இப்போ வந்து தனியா போடுறோம், மிளகு தண்ணி சேர்த்து போடுறோம். தனியா வந்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தண்ணி காஞ்சிடுச்சு. நம்ம வந்து அந்த 3 பொருளையும் இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உரலில். இதில் வந்து 2 வாட்டி போட்டுக்கலாம். நம்ம ஒரே வாட்டியாக எல்லாத்தையும் போடக்கூடாது, ஏன்னா மிளகும் காரம் சுக்கும் காரம். அதனால் இது இருக்கிறதுல வந்து இப்போ நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இடித்ததில். இதில் பாதி இப்போ போட்டு பாதி இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து சுக்கு மட்டும்தான் இருக்குது என்கிட்ட, என்கிட்ட சுக்கு மட்டும்தான் இருக்குது, நான் எப்படி போடுறது அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க. சுக்கை மட்டும் கூட இடித்து தண்ணியை கொதிக்க வச்சு போட்டு, நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா கூட வெறும் சக்கரை போட்டு கூட குடிக்கலாம். அந்த மாதிரி குடித்தீங்கனாக்கா சளி பிடிச்சிருக்குன்னா 3 வாட்டி குடித்தீங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும். 1st வாட்டி குடிக்கும்போது உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். நல்லா சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா 1-3 வாட்டின்றது 4-5 வாட்டி கூட குடிங்க, சரியாயிடும். இப்போ நம்ம தண்ணி கொதிச்சிடுச்சு, போடுறோம். நான் வந்து இந்த கையில் அள்ளி தான் போடுறேன் பாருங்கள், பாதி வச்சுட்டு பாதி தான் போடுறேன். இது இப்போ வந்து கலர் வந்து உங்களுக்கு வெள்ளையாக இருக்குது, அது அப்படியே கொஞ்சம் கலர் மாறும். இப்போ நம்ம நாட்டு சக்கரை போட்டோம்னாக்கா அது ஃபுல்லாகவே வந்து ப்ரௌன் கலரில் ஆகிடும். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆவலை சுக்கு மட்டும் போட்டாக்கா நாட்டு சக்கரை இல்லை அப்படின்றப்ப நீங்கள் புளூத்தூள் போட்டுட்டு கூட அதை வடிகட்டி குடிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. அது இப்போ நம்ம நாட்டு சக்கரையை அதில் போடுறோம். அப்படியே கலர் மாறிடுச்சு பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதில் வேணால் நீங்கள் வந்து காப்பித்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக, நிறைய போட தேவையில்லை, கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போதும். தனியா இல்லை மிளகு இல்லை அப்படின்னு கவலைப்படாமல் வெறும் சுக்கை மட்டும் இடித்து கூட போட்டு குடிச்சிங்கனாக்கா அதனுடைய நல்ல குணம் உங்களுக்கு சீக்கிரமாக தெரியும். சீக்கிரமாக சளி பிடிச்சிருக்கிறது சரியாயிடும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை எடுத்து நம்ம வடிகட்டலாம். சொல்லுவாங்க 3 டம்ளர் வச்சாக்கா 1 டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க விடணும், அப்படிலாம் வேணாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு கொதி வந்தோடனே இறக்கி வடிகட்டி குடிங்க. இப்போ சுக்குமல்லி காஃபி ரெடியே, சூடாக இருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.